ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பத்தாம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஜி ரிபனோட 10th எபிசோடு கைஸ், ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எபிசோடில் நம்ம எப்படியாச்சும் இந்த மோடை நம்ம வந்து முடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ எப்படி முடிக்கிறதுனு எனக்கு சுத்தம் ஐடியா கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான லூட்ஸே பெருசாக நம்ம கலெக்ட் பண்ணல. ஸோ நம்மக்கிட்ட இருக்க லூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி ஒரு பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் 5 பாஸ் இருக்குது. ஸோ அந்த 5 பாஸை நான் எப்படி டிஃபீட் பண்ண போகிறேன்னே தெரியல, ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கீழே இருக்க பார்த்தீங்களா, ஸோ இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஸு, இதோ இந்த மாதிரி இருக்குது எல்லாமே பாஸ். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பாஸு. இப்போ நம்ம அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்கள கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து லூட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான பாசஸ் தான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்கோம். ஸோ மெயின் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவனுங்க தான். ஸோ இவனுங்களை ஒவ்வொருத்தனும் அடிக்க அடிக்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூட்ஸ் அந்த மாதிரி எதாவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் அடித்து பார்த்தா தான் எனக்கு தெரியும், ஓகேவா? சரி கேஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் எப்படியாச்சும் இந்த ப்ரூட் மதர் பாஸ் நான் இன்னைக்கு அடிக்க ட்ரை பண்ணுவேன். சரி பார்க்கலாம் அது எப்படி முடியுதோ அப்படியே பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோங்க. இருங்க, இப்பயே லூட்டு நம்மள்கிட்ட இருக்கா? ஸோ வார்டன் எலமெண்ட்டு இல்லை, அதுக்கப்புறமேட்டு வார்டன் ட்ராபி இல்லை. ஓகே, வார்டன் எலமெண்ட்டும் வார்டன் ட்ராபியும் மட்டும் நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்ணிட்டுனா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூட் மதர் பாஸ் இன்னைக்கு நம்ம டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி எஸ், பார்ப்போம் அது எப்படின்ட்டு. ஓகே எஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிரிஃபினை வந்து சூப்பராக வந்து எவால்வ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபின் ஓபி கெஸ்ட், நான் வந்து ஃபஸ்ட்டாக மேண்டிக்கு ஒரு ஓபியாக இருப்பான்னு நினச்சேன். ஸோ அவனை விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபின் ஓபியாக இருக்கான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரிஃபினை இன்னும் கொஞ்சம் க்ளோன் போட்டு வச்சுக்கலாம், சரியா? சரி கேஸ், எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 3 போதும்னு நினைக்கிறேன், அந்த 3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3த்தை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த குடி குடி பாஸ் இருக்கான்னு பார்த்தீங்களா, ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபீட் பண்ணுவோம் கேஸ், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இருங்க வரேன், எனக்கு வந்து இது கையோட பார்த்தீங்கன்னா ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன், ஒன்று வேணாம் ஒரு 2 செஞ்சு வச்சுக்கிறேன், தேவைப்படும். 2-3 செஞ்சுக்கிட்டா ரீட்டு மீட் எங்கே இருக்குது? மட்டன் மீட் ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மட்டன் மீட் இருக்குது. ஸோ மட்டன் மீட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ டெசர்ட்டுக்கு போயிட்டு அந்த குட்டி குட்டி பாஸ் இருப்பானுங்க பார்த்தீங்களா, ஸோ அவனை எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டு லூட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் பாஸ் ஃபைட் பண்ண போனோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ வார்டனை வந்து டிஃபீட் பண்ணி வார்டனோட எலமெண்ட்டும் அவனோட ட்ராப்பையும் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ப்ரூட் மதர் பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா? சரி கேஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு கிளம்பிடுறேன். நைஸ், சூப்பர். டெசர்ட் கிட்ட வந்தவொடனே அவனும் இங்கே கீழே ஒருத்தன் இருக்கான். யார்ராவா? எபெக்ஸ் இண்டோமினிக்ஸா? பார்க்கவே செம்மையா இருக்காங்க. இவன் யாரு கேஸ்? இவன் புதுசா இருக்கான். இவனை இப்பதான் நான் பாக்குறேன். இல்ல இவனுக்கு இதுக்கு முன்னாடி பாத்துருக்கணும். இல்ல இல்ல, இவனை இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன். ஆனா டெக்ல செம்மையா இருக்காங்க கேஸ், இவன் கோல்டு கலர்ல ரைட்டு. ஸோ நம்ம கிரிஃபினுக்கு வேலை வந்துருச்சு. ஓகே, ஏதாச்சும் ஒன்றுத்துல ஏறி வேண்டியதான். ஏ, லெவலப் வந்துருக்கா? நைஸ். ஓகே, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. இண்டோமினிக்ஸ்ன்னு பார்த்தோம். ஓ ஓ கேஸ், இவ் வந்துட்டாங்க கேஸ், அந்த கொடூரம் இருக்காங்க கேஸ். இதுக்கு முன்னாடி இவங்க கூட சண்டை போட தான் நம்ம சரியாக சம்பவமானோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லோ லெவலில் தான் ஸ்பானாக இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் முடிச்சாலும் முடிச்சிருவேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த கோல்டு கலரில் ஒரு டெக்ரெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ இவங்க கதையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிப்போம். 15 மில்லியன். ஏய், எங்கடா போச்சு? ஏய், போய் அட்டாக் பண்ணுறான் அவனை போயிட்டு. அவ்வளோதான், முடிச்சு விட்ரு. நல்ல லூட் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அவ்வளோதான், சூப்பராக முடிச்சிட்டாங்க கேஸ். டெக்கு ஸ்னைப்பர் கன் ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி கேஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த மெகா டூடுரெக்ஸ், ஸோ இவங்க அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிப்போம். ஏய், ஓகே, டேமேஜ் ஓபி கேஸ், ஏன்னா லெவல் கம்மி இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெகா ரெக்ஸ் அடிச்சோம்னா அவன் 300 லெவலு, இவன் வெறும் 40 லெவல் தான். அதனால் ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவான், அவன் தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளும் உள்ளே பூந்து அடித்தா முடிச்சிடலாம். செம்ம, ஐ திங்க் பாஸ் ட்ராப்பே எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, கீழே ஸ்மால் பீஸ்லாம் என்னை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. இங்கே ஒன்று இருக்கான், இண்டோமினிக்ஸா? இந்த இண்டோமினிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு எத்துது, முட்டையும் போட மாட்டேது, ஒன்றும் போட மாட்டேது. ஸோ இந்த இடத்துல அபெக்ஸ் கார்னோ இருக்கு. போட்டத்தில் அபெக்ஸ் கார்னோவ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு தெரில. இல்லை, பவர்லாம் அந்த அளவுக்கு இல்லை கேஸ், சிம்பிளாக முடிச்சிடலாம். அதே மாதிரி அபெக்ஸ் இண்டோமினிக்ஸ், நீயும் செத்துப்போ. நான் டேமபிள், ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். கண்ணு இது எனக்கு பார்சல் ஒன்று கிடச்சிருக்கு, எலமெண்டல் போர்ஷன் பேக்கா? ஓகே, அதுக்கப்புறம் நிறைய டெக் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, எதுவுமே உருப்படாத ஐட்டம்ஸ் தான். இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று சுற்றிட்டுருக்கு, என்னது இது? அலோசோரஸ் ப்ரைம், அலோசோரஸ்.
ஏ டேமபிள் விஷன்ல எவனா கூட்ட ஏ இங்க பாருங்க பாசிவ்ல ஒன்னு இருக்கு வைஃபை வேரியன்ட் கேசிவா ஓகே நைஸ் அப்படினா இங்க பெருசு பாத்தீங்களா அத போட்டு தள்ளிட்டு இந்த ஆல்பாவை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம் ஓகே பெருசு கதை முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மூணு பீஸையும் நம்ம கதையை முடிக்கணும் ஏ வெளியே வாங்க ரெடி ஆ வந்துட்டான் வெளியே ஒன் அவுட்டு ரெண்டு அவுட்டு ஏய் செத்து போங்கடா ஜோ என்னடா சாவ மாட்டேங்கிறீங்க என்ன ஸ்டெண்ட் பண்ணி விடுறீங்க சரி எஸ் ஸோ இப்போ இந்த அளவு சரசை நம்ம பிடிக்க ட்ரை பண்ணுவோம் ஐ திங்க் அவனுக்கு எவ்வளோ கேட்குது மூணு கேட்குதா அங்கே ஓட எவனோ சுற்றிட்டு யாரு ஓ சூப்பர் ஆல்ஃபா கிகா அவனு டேமபிள் விஷன் பேசிவ் டைப்பு ஓ சூப்பர் கைஸ் அப்போ இன்றைக்கி பொழுது இவனு கூட தான் இன்றைக்கி போகணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிகனா பித்தி கஸ்ஸு வெறுக்க விட்டான் நம்மளை கடுப்பில் அவனை போட்டே தள்ளிட்டேன் நான் ஸோ அந்த மாதிரி தான் ஆகும்னு நினைக்கிறேன் மணிக்கணக்கில் உட்காந்து அவனை டேம் பண்ணேன் கைஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எவல்யூஷனே ஆக மாட்டான் போல பவரும் எதுவுமே கிடையாது டம்மி ஓகே ஸோ இவனுக்கு மட்டன் பீட் கொடுக்கலாம் கைஸ் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மட்டன் மீட் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி இடத்துல எதாவது டேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் இந்த ஹெல்மெட் போடுறதுனால இவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் ஓகே இறா ஓகே ஃபீட் பண்ணிட்டேன் எப்படியும் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் இவன மாதிரி அந்த கிகாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிடுறேன் ஆனால் கிகாக்கு பக்கத்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன இவன் வேற இருக்கானே சருன்னு போகிறோம் செத்துப்படா சாவலியா என்னடா செத்துருவன்னு பார்த்தா நீ சாவலியா இன்னும் செத்துப்படா நைஸ் கேஸ் ஸோ போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு கும்பல் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் போய் நிற்போம் ஓ பிராண்டோவா ஓகே இவனுக்கு அதே நம்மளே வந்து முடிச்சு விட்ருவோம் கேஸ் தேவலாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க ஏய் ஸ்கெலிட்டன் ட்ரக்ஸ் தானே செத்துப்போ அதேமாரி ஆல்ஃபா செத்துப்போ நீயும் செத்துப்போ 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 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சு விட்டேன் ரெடி டு ஈட் கேட்குறானா அவன்கிட்ட ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடணும் இல்லை இன்னும் ரெடி டு ஈட் கேட்கல ஸோ இந்த கிரிஃபினை உள்ளே விட்டுட்டு ஸோ நான் அந்த கிகாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்க போகிறேன் ஓகே டா நீ உள்ள போ உள்ள போ உள்ள போ நைஸ் கிபில் எடுத்துகிட்டு வந்தோம்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருக்கோம் ஸோ கிபில் இல்லாதனால அப்படியே பார்த்துக்கலாம் விடுங்க இதோடா கிகா டே வாங்கடா டே டே நில்ற நில்ற அவ்வளோதான் கொடுத்துட்டேன் ஆனால் கிகா வீணாக போனோம் ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம் போலையே கேடா அளவு சோரஸ் நீனு என்னடா இன்னும் ஃபுட்டு கேட்க மாட்டேங்கிறேன் ஃபுட்டு ஃபுட்டே குறையில கேசி இவனுக்கு அச்சோ அச்சோ இவனுக்கு ஃபுட்டு கேஸ் ஃபுட்டே குறையில கேஸ் அப்படியே இருக்குது ஆ சி இங்கே இருக்குதா ஃபுட்டு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிட்ருக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் சரி எஸ் நம்ம என்ன பண்ணுவோம் வச்சுக்கலாம் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் இருந்தால் அதை போயிட்டு ஹண்ட் பண்ணுப்போம் சரி உனக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றிட்டு கிடக்கட்டும் ஸோ பக்கத்தில் வேறு யார் இருக்கான்னு தெரில அங்கே போவோம் அப்புறம் இந்த எவல்யூஷன் பேக்கு இது ஓப்பன் பண்ணுமா என்னது ஓ இருக்கிற எல்லா சென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு கிடச்சிருக்கு கைஸ் ஓகே ஸோ ஏதாச்சும் ஒரு டைனோ நம்மளால் எவால்வ் பண்ண முடியும் எல்லாம் பேசும் இங்கிட்ட டம்மியாக தான் ஏய் இந்த இடத்துல ஒன்றும் இருக்குது கோஸ்ட் டூடரக்ஸ் ஏய் நல்லா பவரில் இருக்காங்க கைஸ் ஏய் அட்டாக் ஓப்பியாக இருக்குது பிடிக்கலாமா ஐ திங்க் இது வரைக்கும் நான் கோஸ்ட் டூடரக்ஸ் பிடிக்கல இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து டோப்பர் ஏற்றுறது தாங்க கைஸ் பிரச்சனையாக இருக்குது எவ்வளோ டோப்பர் இருக்குது பாருங்களா கிட்டத்தட்ட இதெல்லாம் 5 மில்லியனா 6-7 மில்லியன் கிட்ட இருக்குது எப்படி டோப்பர் ஏற்றுறது ஸோ கடுப்பாக இருக்குது இதுக்கு ட்ராப் வைக்கணும் ஸோ ட்ராப் வச்சு பிடிக்கணும் ஸோ நான் ட்ராப் நான் ரெடி பண்ணிட்டு வரேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த கோஸ்ட் டூடோர் எக்ஸை பிடிச்சிருவோம் கைஸ் வேற ஏதாச்சும் இங்கே இருக்கா ஓ ஓ ஓ இந்த இடத்துல மறுபடியும் இங்கே ஒருத்தன் இருக்கான் இவன் யாருவேன் நார்மல் டூடோர் எக்ஸு ஓகே இவன் பவர்ஃபுல்லாக இருக்கான் பாருங்க சிவன் பார்த்தீங்களா எவ்வளோன்ட்டு இருக்கான்ட்டு 285 லெவல் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிரிஃபின் பார்த்தாது இவனுக்கு ஒரு 3-4 கிரிஃபின் வந்து எடுத்துக்கலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனை நான் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் அவன் பக்கத்துலேயே தாங்க கைஸ் இருக்கிறான் சரி இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ போட்டுருவோம் என்ன பண்ணுறதை போடுத்தல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபி வேணும் ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் போட்டு தள்ள வேண்டியதாக இருக்குது டே டே கீழே போய் அட்டாக் பண்ணுங்கடா போங்கடா அவனை போயிட்டு என் பக்கத்தில் ஏன்டா சுற்றுறீங்க
ஓ சிஸ்டம் கதறுது கைஸ். கொண்டா நான் வானத்தை பார்க்குறேன், கொண்டுடுவானுங்க தான் நினைக்கிறேன். நல்ல டேமேஜ் விழுந்துட்டு இருக்கு. என்னோட மினியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறானுங்க கைஸ். ஓகே முடிஞ்சிடுச்சு கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு நான் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு. சூப்பர் ஓபி, மொத்தத்தையும் முடிச்சு எடுத்துட்டேன். சோடா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கடா, உட்காருங்கடா எல்லாருமே கொண்டாருக்கு. ஓ அபெக்ஸ் இன்டோமினிரிக்ஸ். சரி எல்லாம் உள்ள வா, உள்ள 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 உள்ள. ஐயோ திரும்பினது தப்பாக போச்சு கைஸ். ஓகே முடிஞ்சிச்சு. ஏதாவது பேக்கில் ஏதாவது உருப்படியாக ஐட்டம்ஸ் எதாவது இருக்கா அதை நம்ம பார்த்துனே. ஐ திங்க் எதுவும் பேக்கில் உருப்படியாக உருப்படியாக அது இல்லை. ரீப்பர் கில் பண்ணானுங்களா அது மட்டும் தான் கைஸ் இருக்கு. இன்டோமினிரிக்ஸ் நான் டேமபிள் மேக்ஸ் லெவல் வைல்டு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தாங்க யூஸ் பண்ணுறது, இப்போ நான் இதெல்லாம் வந்து எவால்வ் பண்ணுறதா இல்லை வந்து இது டேமிங் எப்படி இருக்குன்ட்டு ஒருமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இதில் நம்ம பார்க்குறத விட எக்கச்சக்கமான டைனோஸ் இருக்குது. அந்த டைனோஸ் எதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கொண்டுட்டு வர முடியாது, அதான் பிரச்சனையே. சிம்பிள் ஸ்பானர் மட்டும் இந்த யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா சூப்பர் சூப்பரான டைனோஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடில் நான் கொண்டுட்டு வர முடியும். இந்த மோடுக்கு நான் சிம்பிள் ஸ்பானர் போட்டோன்னு வச்சுக்கலாம், உடனே கிராஷு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பர் சூப்பர் டைனோஸ்லாம் இந்த மோடில் இருக்குது. அதாவது நம்ம ஃபேமஸான யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட நேமில் எக்கச்சக்கமான டைனோஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த கிரிஃபினே பார்த்தீங்கன்னா மியோலாவோடது, கிங் டேடி, அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸோட வந்து டைனோஸ் இருக்குது. ஸோ அது எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் கொண்டுட்டு வர முடியல. சரி எஸ் ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ இப்போ இவனை நான் என்ன பண்ண போகிறேன், நான் போட்டு தலைப்புறேன். ஏதோ முட்டை கிட்ட அதே மாதிரி ஏதோ கொடுப்பானு பார்த்தேன், அதுமாரி எதுவுமே கிடையாது. இங்கே எவனும் பாஸ் மாதிரி இங்கே ஒன்று காமிச்சிடல லேயர். ஓ தலைவர் இவர் தானா? ஓகே எஸ் போட்டுடலாம். ஓகே யார் இவன் ஃபஸ்ட்டு? ஓ இவனா ககனாபதி கேஸ். ஒரே அடி தான் செத்துப்போம். எவல்யூஷன் ட்ரிபியூட் மட்டும் கொடுக்குறான், அது நம்மளுக்கு தேவைப்படும். அவ்வளோதாங்க கேஸ். நான் டெசர்ட்டில் ஃபுல்லாத்தையும் கழி பண்ணிட்டேன். இங்கே இருந்த குட்டி குட்டி பாஸ் எல்லாருமே அவுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் வுட்டு தான் போனோம். ஸோ ரெட் வுட்டுக்கு போயிடுவோம். இவனுக்கு ரெண்டு பேரும் ஃபுட்டு கேட்குறானுங்களா இல்லையான்னு தெரில. பக்கத்தில் ஃபுட்டு எதாவது கேட்குறியானா? இல்லை கேஸ், இன்னும் ஃபுட்டு கேட்கல கேஸ். இவன் எவ்வளோ நேரம் கழிச்சு தான் கேட்கும்னு தெரியலையே. அந்த ககனாபதி கேஸ் மாதிரி தான் மணிக்கணக்கில் இங்கே உட்காந்துருக்கணுமோ. இவன் இவனாச்சும் ஃபுட்டு கேட்குறானா? இவனும் ஃபுட்டு கேட்கல. நான் இங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டுட்ருக்கேன், தேவையில்லாமல் அவன் யார் கூட சண்டைக்கு போயிட்டு இதுவாகிட்டு போகுது. அவனுக்காச்சும் கொஞ்சமாச்சும் ஃபுட்டு குறைஞ்சது, இந்த கிகாக்கு அது கூட குறைய மாட்டேங்குது. சரி கேஸ் நம்ம ரெட் வுட்டுக்கு போயிடலாம். ஸோ ரெட் வுட்டில் போயிட்டு எதாவது தேடுவோம். மூணு பேர் பறந்து வரானுங்களா? போச்சு, அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி வா 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 போயிட்டு அந்த ரூட்டு ஒரு கதையை முடிப்போம். ஸோ அவங்ககிட்டருந்து என்ன லூட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ இவன் வேற இருக்கானா? ஸோ இவனை நம்ம அப்புறம் அடிப்போம். டூடரெக்ஸ் இருக்காங்க, டூடரெக்ஸ். ஸோ இவன் கதையை முடியும் நான் போடா. சாரி டூடரெக்ஸ்ன்ற பிறகு டூடு வைவின். ஏய் என்னடா டூடு வைவின் ஒவ்வொரு போர்னு நினச்சேன் டப்புன்னு சேர்த்து போயிட்டான். டம்மி பாபாவா அவன்? ஏன் பவர்ஃபுல்னு நினச்சேங்க கைஸ் நான். அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. சரி வா 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 அப்படியே வாங்கடா அடி, அப்படியே வாங்கடா. இந்த இடத்துல ஒரு ராமன் இருந்தான் பாரு, ராமன் கதையை முடிப்பேன்டா வாடா. அவங்க கதையை முடிச்சு விடு ஓடு. இவனுங்க ஒரு கொச கொச கொசன்னு இருக்கானுங்க. ஓகே இவன் ஆமாம் வர ஸ்டண்ட் பண்ணுவான் நம்ம. இப்போ சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து வார்டன் ட்ராப்பிலாம் வேணும்ல, வார்டன் ட்ராப்பி வார்டன் எலமெண்ட்டு. ஸோ இந்த ஆமையை கில் பண்ணால் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஏன் ஆமாம் அடி தங்குறாங்க கேஸ், பயங்கரமாக டேமேஜ் பார்த்தீங்களா நம்மளுக்கு. கிரிஃபினுக்கு எப்படி டேமேஜ் விழுதுன்ட்டு போச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், நான் பாட்டினு இந்த மாதிரி போர் போட்டுட்ருக்கேன். ஏய் பயங்கரமாக அடி தாங்குறாங்க கேஸ். இந்த ஆமை எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிரிஃபின் கதையை முடிச்சிருவான். ஃப்ளேமு டேமேஜ் பாருங்க கேஸ், கிட்டத்தட்ட 1 மில்லியன் டேமேஜ் கொடுக்குறாங்க கேஸ். அவன் கொடூர கொலகாரனாக இருக்கிறான். நம்மளும் உள்ள பூந்து அடிப்போம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஓகே எனக்கு வார்டன் ட்ராப்பையும் வார்டன் நிலம் மட்டும் கிடச்சிடுச்சு. இங்கே பாருங்களேன் சும்மா சும்மா வந்து வந்துக்கிட்டே இருக்கானுங்க இங்கே. ஓகேடா அப்படியே ஸ்டாப் ஆகி நில்லுங்க. போதும் 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 போதும், எல்லோரும் உள்ளே வந்துரு. ஆக்சுவலி வேஸ்ட்டு தான் டூடு வைவன். டூடு வைவனும் வேஸ்ட்டு, ட்ராகனும் வேஸ்ட்டு. போதான் இறங்கினவனே அவனை எல்லாம் கொண்டுணும். யார் இவன்? ஃப்ளேமி இன்டோமினிரிக்ஸ். யார் இவன்? இந்த இந்த இடத்துல எவனோ ஒரு பீஸ் இருக்குது. ஸ்டெகோவா? அவ்வளோதான் ஒரே ஒரு அடி. எவல்யூஷன் ஸ்டெக் ஃபூகி மேன். ஏ ஃபூகி மேன் ஓகே நம்ம வார்டன் ட்ராப்பி வேணும் கேஸ். ஓகே ஃபூகி மேன் இப்போ நான் கில் பண்ணி தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு.
அவன் அந்த ஸ்டென்ட் பவர் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டென்ட் பவர் யூஸ் பண்றானா அவன் திருப்பி அடிக்கிறான் பாருங்க, எவ்வளவு டேமேஜ் விழுது பாருங்களா. அவன் அசால்ட்டா 400,000 கொடுக்குறாங்க, நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம். நம்ம இந்த அட்டாக் போட்டுட்டு இருப்போம் மேல இருந்து. நம்ம அட்டாக் ஒன்றும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் ஆனால் கண்டினியூஸ் டேமேஜ் ஓபியா விழுந்துட்டு இருக்கோம். ஓகே, அவனுங்க ரிலீஸ் ஆயிட்டானுங்க. நம்ம ஆளுக்கள் ரிலீஸ் ஆன உடனே வச்சு செஞ்சிருவானுங்க, அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனால் வேலைக்கு அவளையே போட்டு கும்பர் கும்பர் கும்பறான். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணுமோ? இல்லை இல்லை, இவனுங்களே முடிச்சிருவானுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக முடியுது. ஓகே, முடிய போகுது கைஸ், முடிய போகுது கைஸ், முடிய போகுது கைஸ், முடிஞ்சிரு 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 முடிஞ்சிரு. ஏன்டா கடைசி? ஓகே முடிச்சாச்சு. ஓகே, வார்டன் எலமெண்ட்டு ரெண்டே ரெண்டு தான் கிடச்சிருக்கா, சரியாக போச்சு, விடுங்க பார்த்துக்கலாம். இப்படி தான் பண்ணி ஆகணும் கைஸ், வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்படி தான் கில் பண்ணி கில் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டைக்கே போக முடியும். கோஸ்ட் ப்ரூட் மதரா, இவனை கில் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரூட் மதர் ட்ராபி கிடைக்கும். ஓகே, ரெண்டு ப்ரூட் மதர் ட்ராபி. அப்போ எப்படியும் நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் பாஸ் ஃபிட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், இந்த இடத்த ஒரு வாட்டி சர்க்கிள் அடிச்சுட்டு, ஸோ இங்கே தேவையானதெல்லாம் கில் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் வச்சுக்கலாம், அந்த கிகா பிடிக்குது கிளம்பிடுவோம் கைஸ். ஓகே, செத்து போடா செத்து போடா செத்து போடா. இந்த எவல்யூஷன் எக்ஸ்ட்ராக்குன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிகிட்டு இருக்கேன். ஸோ அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனோஸ் எல்லாத்தையும் நம்மளால் எவால்வ் பண்ண முடியும். ஓகே, ஷாக் ஷேடோ மெயின் பிங்க் கலரில் இருக்காம பாருங்களேன், இது தேவையில்லை எனக்கு, கலரே பிடிக்கல எனக்கு. மேண்டிகோரு ஆல்ரெடி என்கிட்ட மேண்டிகோரு இருக்கு, அதனால் இந்த மேண்டிகோர் எனக்கு தேவைப்படாது. இறா வர செத்து போடா, ஒரே ஒரு அடி தான் மேண்டிகோருக்கு, அதை முடிஞ்சு போச்சு. வேறு ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏ, அங்கே வார்டன் இருக்காங்க எஸ், இவன் பிரெண்ட் ஓடிக்கிறஸ் வார்டனு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண, மேண்டிக் இங்கே போடுறேன், என்னடா இவ்வளோ மேண்டிகோரு இருக்குங்க இங்கே. ஓகே எஸ், அடிக்க போயிடுவோம். நம்ம இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா போதும். ஏ, அட்டாக் பண்றான் அவனை. ஆ ஓகே, அட்டாக் பண்ணா போச்சுரா. ரோடு கிரஸ் என்ன கிரஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் பண்றான் அவன். ஐயோ, ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க கிரஸ் நம்மள. ஓகே, டே 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 போடா போடா கிட்ட போடா. ஐயோ, அந்த ஸ்டெண்ட் பவர் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. ஓப்பியான டேமேஜ் கொடுக்குறாங்க கிரஸ் அவன். சரி இருங்க, நம்மளும் உள்ளே பூந்து அடிப்போம். ஓகே, அவனால் ரெண்டு கிரிப்பையும் நான் சமாளிக்க முடியாது. ஓகே, ஏ ஃப்ளேம் சம ஓபி கைஸ், அவ்வளோதான். முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது முடிஞ்சிடுச்சு. ஃபுகி மேன், சரி விடுங்க, அந்த ஃபுகி மேனை நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ மேண்டி மேண்டி வேணும்டா நீ எனக்கு. ஸோ மேண்டிக்கு ஒரு பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு இதோட ட்ரிபியூட் நிறைய கேட்கும். ஸோ அதனால் முடிச்சு விட்டாச்சு. எங்கே பாரு, ஃபுகி மேன் தாங்க சிறுகிறான், என்ன கதைனே ஒன்றும் புரியலையே. இங்கே பாருங்க, அந்த கிகா தானே. ஓகே ஆமாம், டொப்பி போட்ட கிகா. ஸோ இது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லூட் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் டெசர்ட்டுக்கு போவோம். ஸோ டெசர்ட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கிகாலாம் நம்ம வந்து டேம் பண்ணிக்கலாம். ஃபுட்டு கேட்குறானா இல்லையா? ஏய், என்ன கேசிவன், ஃபுட்டே கேட்கல கேசி, இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன் கேசி, அப்போயே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கேட்கலவன். ஹலோ சரஸ், நீயாச்சும் ஃபுட்டு கேட்பியாடா? இவ்வளவுமே ஃபுட்டு கேட்கல கேஸ், எவ்வளோ ஃபுட்டு குறைஞ்சிடுச்சு, ஏன்டா ஃபுட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க? ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரூட் மதர் பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம் கேஸ். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம அதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாஸை வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வார்டனோட எலமெண்ட்டா? வார்டன் எலமெண்ட் 9 இருக்கு. சூப்பர் கேஸ். ஓகே, ஒரு பாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு, இதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டு போயிடலாம் கைஸ். இதுக்குள்ளே ஆல்ரெடி ஊறப்பட்ட ஐட்டம் கிடக்குது. இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே தேவையில்லாத ஐட்டம் தானா, எவ்வளோண்டு இருக்குது கைஸ் என் உடம்புல. ஓகே, தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் வச்சுங்களேன், ஸோ இது மட்டும் பத்தாது, நம்ம வந்து நம்மளோட கிஃபினை இன்னும் கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நான் கிஃபினை க்ளோன் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் இதுக்குள்ளே கிடைக்கும், இன்னும் இருங்க, இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று இருக்கா? ஓகே, இதுக்குள்ளே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்படின்னா இதை எடுத்துப்போம்.
சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வெயிட் பண்ண வேண்டியதான். ஸோ நைட் ஆகிடுச்சா, ஸோ பகல் டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வெயிட் பண்ண போயிடுவோம். ஸோ பாஸ் வெயிட் எங்கே பண்ணுறது அதான் இப்போ பிரச்சனையே. பாஸ் வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இப்போ இடம் பெருசாக இல்லையே. சரி ரைட் ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இடத்த கண்டுபிடிப்போம் இப்போ, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பகல் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா பாஸ் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. சுற்றி சுற்றி பார்த்துல பாஸ் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இந்த வீணா போன ரெண்டு பேருமே இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கேட்கல ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களேன், கிரிஃபின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைனாக இறக்கி விட்டுருவோம். ஒரு கிரிஃபின்னு ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கிரிஃபின் நான் வந்து இவனுக்கு இறக்கி விட்ருக்கேங்க. அடிப்பானுங்க தான் நினைக்கிறேன் 10 பேரும். ஸோ நியூட்ரல்ல இருங்கடா டேய். டேய் நான் உன்னை இறக்கவே இல்லை கோமாளி, நீ எப்பட்ற உள்ளே வந்த? கூட்டத்தில் இஷ்டத்துக்கு இறக்கி விட்டுட்டுனா சரி, எக்ஸ்ட்ரா ஒன்று இறக்கி விடுவோம். கிரிஃபின் இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ரெக்ஸ் இறக்கி விட்டுட்டு இருக்கோம் போல. ஐ திங்க் இப்போ 10 இருக்குதா இல்லை எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியல, பார்த்துக்கலாம். சரி எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸை சம்மன் பண்ணி விட போகிறேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எனக்கு கதற கதறு கதற போகுது, பார்ப்போம். பாருங்க நம்மளோட கிரிஃபின் ஆர்மி சும்மா கொச 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 நிற்கிறானுங்க பாருங்க. ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேடா பசங்களா, இவனை அட்டாக் பண்ணுங்கடா, நான் அப்படியே ஓடிடுறேன் எட்ட. பொறுமையாக அவனை அட்டாக் பண்ணுங்க. ஓகே பயங்கரமாக இங்கே அட்டாக் நடக்குது கைஸ். எப்படி இருக்கு பாருங்களா, கொச 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 கொசன்ட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்பரோடு இருந்தேன்னா பயங்கரமாக எனக்கு கேம் கிராஷ் ஆகிட்ருக்கோம். நம்பரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, நம்பர் கொச கொச கொசன்னு இப்போ உங்களுக்கே ஒரு மாதிரி லேக் தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஆ சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க, நான் இத்தனை கிரிஃபினி இறக்கி விட்டேன்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஓகே 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 எல்லாம் உள்ளே வந்துடு, எல்லாம் உள்ளே வந்துடு, எல்லாம் உள்ளே வந்துடு. இதெல்லாம் பாருங்களா அழகாக எரிஞ்சுக்கிட்டு நிற்கிது. ஓகே ஏய் இந்த நம்பர் மறையுதான்னு பாருங்களேன். நம்பர் மறையிற வரையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா, எதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்புல என்ன புது லூட்ஸ் கிடச்சிருக்கு சூப்பர் கைஸ், இங்கே பாருங்க ஸ்பைடர் எசன்ஸ் 10 கிடச்சிருக்கு, நைஸு. அதுக்கப்புறம் இது ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதில் எல்லாத்தோட ஹெட்டும் இருக்கும் நம்மளுக்கு, சூப்பர் கேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை பண்ணி முடித்தாச்சு. ஸோ அந்த 2 டைனோ மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி நம்ம டேம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோ டன்னு. ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மீதி இருக்க எல்லா பாஸையும் நம்ம வந்து போட்டு தள்ளுறோம் கேஸ், சரியா? ஓகே. ஸோ டெசர்ட்டுக்கிட்ட சரி டெசர்ட்டுக்கு பறந்தே போயிடுவோம். புது கிரிச்சர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். நான் ஆக்சுவலி நீ டூடுரக்ஸ் பிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ டூடுரக்ஸ் டெய்லில் விட்டுடலாம். ஸோ அது அப்புறமேட்டு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இவனுக்கு 2 பேர் மட்டுமே பிடிப்போம். இது 2 பேர் பிடித்தி இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு எனக்கே தெரில. பாருங்க உதறது பாருங்க அநியாயத்து. இந்த கிரிஃபினில் பறந்து போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது கைஸ். அப்புறம் டெலிபோர்ட் ஆனாலும் பிரச்சனை வருது, சிம்பிள் ஸ்பானர் போட்டாலும் பிரச்சனை வருது. இந்த மோடில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்பானர் மட்டும் நான் போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன் சூப்பராக வந்திருக்கும். புது புது டைனோஸ் இந்த மோடில் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் பிடிக்க முடியாத மாதிரி இருக்குது. ஓகே இவ்வளோ ஃபுட்டு குறைஞ்சது, இவனும் இன்னும் ஃபுட்டு கேட்கல. ஸோ கிகாவும் இன்னும் ஃபுட்டு கேட்கல. சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டறையை போட்டுருவோம். ரீப்பர் தாங்க சிங்க ரொம்ப அநியாயமாக இருக்குது. எவ்வளோ ரீப்பர் கேசிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டைனோலாம் இல்லாமல் இந்த டெசர்ட்டில் சர்வே பண்ணதே பெரிய விஷயம். ஐ திங்க் இந்த எண்டு டு இந்த எண்டு வரைக்கும் டைனோ இல்லாமல் போக கூட முடியாது. சரி எஸ் நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே நிற்போம். இது எவ்வளோ போகிறோம், செம்மையாக இருக்கு கைஸ். இந்த ஸ்குவாடு செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் அந்த ரோபோட் வச்சுருப்பானே அந்த ஸ்குவாடு தானே இது. நல்லா இருக்கேன். ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. கீழே இறங்கி எவனாச்சும் அடிச்சு பார்ப்போமா? ஏய் டிகிரிமா கீழே இறங்கிட்டேன். ஃபுல்லாக ரீப்பர் இருக்கு ஏரியாவில், டக்குன்னு கீழே இறங்கி தொலைச்சிட்டான். நான் எவனாச்சும் இருப்பானா இந்த கார்னரில் சின்ன சின்ன? ஓகே இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன டைனோஸ் இருக்கு, அவங்க இங்கே போட்டு தள்ளுவோம். இது எவ்வளோ டேமேஜ் கொடுக்குன்னு தெரில, பார்க்கலாம். யார் இவன்? உல்ஃபு. இது என்ன புது உல்ஃபாக இருக்குது? என்ன உல்ஃபானா நான் போட்டுற வேண்டியது தான்.
போடு 27,000 டேமேஜ் ஓபி, 27,000 டேமேஜ் நல்லா கொடுத்துருக்கு கைஸ். மரத்தை விட்டுது, ஓகே லூட்டும் கலெக்ட் பண்ணுது, டார்ச் வேற லெவலு. இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட்டு கேட்காம நம்மளை வந்து வெறிய ஏற்றிட்டு இருக்கானுங்க. இவனாச்சும் ஃபுட்டு கேட்குறானா, இவனும் கேட்கல, எவ்வளோ குறைஞ்சிடுச்சு, ஏன் ஃபுட்டு கேட்கவே மாட்டேங்கிறானுங்க தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ். நல்லா குறைஞ்சிடுச்சு பட் ஆனால் ஃபுட்டு கேட்க மாட்டேங்கிறானுங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா அந்த ஈகனை பத்தி கேஸ் இப்படி தான் கேஸ் பண்ணான், ரொம்ப நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி அவனை பிடிச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவனுங்க என்ன அப்புறானுங்க தெரில. ஸோ இவனுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேரியன்ட் தான். ஓகே ஹலோ சோரஸ், பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுட்டு கேட்குறாங்க கேஸ். அப்படியே போவோம் வாங்க, கிட்டப்போ சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அவன் பக்கத்தில் யார் இருக்கா? ஓகே ஐ திங்க் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய டேமேஜ் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். டே இராடி தெரியாம இருக்கு. ஓகே நம்ம அலோசரஸை பிடிச்சாச்சு அப்படியே கஷ்டப்பட்டு. அலோசரஸுக்கு எவல்யூஷன் இருக்குதா? இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா? சத்தியமாக ஒர்த்து கிடையாது கேஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தே இல்லை, வேஸ்டாக போச்சு. இதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டோம். சரி இப்போ கிகாகாச்சும் இருக்கா? அவன் இன்னும் ஃபுட்டே கேட்கல கேஸ். சரி கேஸ் போயிட்டு கிகாவை செக் பண்ணுவோம். ஹலோ சரஸ், இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணதில் ஒர்த்தே இல்லாமல் போச்சு. சரி இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து இந்த இடத்துல காத்துட்ருக்கணுமா? ஆக்சுவலி இதை விட்ட வேறு வேலை கிடையாது நம்மளுக்கு. இதை பிடிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு பிடிக்கிற மைண்டே போயிடுச்சு கேஸ். எனக்கு எவல்யூஷனே இருக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல எவ்வளோ பேர் காணுங்க பாருங்களா, ஒச 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 ஒசன்ட்டு. சரி இப்படியே வெயிட் பண்ணுவோம் கேஸ் பார்க்கலாம். தேவையில்லாமல் இப்போ ஒருத்தவங்க கூட இப்போ சண்டைக்கு போனால் எல்லாம் போச்சு. ஸோ ஐ திங்க் தேவையில்லன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபுட்டு இப்போ ஃபுல்லாகிடுச்சு, மறுபடியும் குறைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் காத்துட்டு கிடக்கணும். எனக்கு தெரிஞ்சு கிகாவை எனக்கு பிடிக்க தேவையில்லன்னு எனக்கு தோணுது கேஸ். எவல்யூஷனே இல்லை, எவல்யூஷனே இல்லாத ஒரு டைனோவை நம்ம பிடிச்சி மாங்கு மாங்கன்னு யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எனிவே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூட் மதரை டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அலோசரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தண்டமான ஒரு டைனமோ மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்து நம்ம எனக்கு பிடிச்சோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஐ திங்க் இந்த கிகோ அப்டேட் நான் டீலில் விட்றேன். ஸோ ரெண்டு மூணு எபிசோட் கடைசி எபிசோடு வரைக்கும் இப்படி தான் இருக்கானான்னு போய் பார்ப்போம் நம்ம. ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.